திரு அருட்பா சொற்பொழிவுகள், சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பே சிவம். திருச்சி திரம்பலம். பவமிருந்து பெற்ற பிள்ளை, நண்பர் வீட்டிலே பிறந்த நாள், கூட்டமோ கூட்டம், குதூகலம் கோலாகலம். பிறந்த நாள்னா கேக்கு கேசரி இல்லாமல ரெண்டும் இருந்துச்சு. நான் சன்மார்க்கியாச்சே, கேக்குல முட்டை 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 இருக்குமே, சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சதோ நிறைய கேசரி பேக் பண்ணி தந்தாங்க. ஆரஞ்சு கலர்ல செக்கச்செவே குரோமேட்டு தின்னா என்ன ஆகும் வயிறு? வண்ண கேசரியா வருமா? இது வயிற்றுக்கே சரியா வருமா? சாப்பிட மனசே இல்லை. வெரி கலர் வாஸ் ரிப்பல்சிவ். காலை எங்க வீட்டுக்குள்ளையில கத்திக்கொண்டே வரும் காக்கை. பழைய சோறு கூட நல்லா சாப்பிடும். மிஞ்சி போன ஊசி போன நான் தங்காச்சோறு எலுமிச்சங்காச்சோறு எல்லாம் விரும்பி சாப்பிடும். சாப்பாடு ஒரு நாள் வைக்கலன்னு வையுங்க, கா 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 எங்களை கூப்பிடும். நான் என்ன செஞ்சேன், பேசாம அந்த ஆரஞ்சு கலர் வண்ண கேசரிய கொட்டி வச்சேன். கா கா என கத்திக்கொண்டே வான் பார்த்தேன். நிறைய காக்கைய வானில் அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டே, ஆனா ஒண்ணு கூட வரணுமே, வந்து திங்கணுமே, ஒரு காக்கா கூட வந்து நத்தாத இந்த கேசரி வயிற்றுக்குள் போனா என்ன ஆகும்? எத்தனை எலும்ப முடக்கும், எத்தனை சிறுநீரகத்தை அடைக்கும், எத்தனை கல்லீரலை பதம் பார்க்கும், பார்க்கவே பயங்கரம். அது காக்காக்கும் தெரியுது, அப்பாவி மனுஷனுக்கு எங்கே தெரியுது? இப்படி அசுத்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அர்த்தமே இல்லாமல் அர்த்த ஆயுளில் போகும் மனிதன் சுத்த உணவை தின்று என்று பொன் உடலில் பெறுவான். நாத உடலும் ஞான உடலும் தயவான் உயிர் இறக்கத்தால் மட்டுமே சாத்தியம். இறைவன் அருள் இருந்தால் ஒளிய எத்தனை குட்டிக்கரணம் இட்டாலும் கிடைக்காது. ஆனால் முதற்பணியான சுத்த உடல் அப்படி இல்லையே, அது தன் முயற்சியால் கிட்டுவது, தனது பயிற்சியால் எட்டுவது. கண்டதை உண்டால் உள்ள உடலே நுழையாகி விடாதா? அப்புறம் புன்வுடல் எப்படி புன்வுடல் ஆகும், எப்படி சுத்தநேகம் வாய்க்கும்? வள்ளலாரின் உரைநடை பகுதி படியுங்கள். எது எது சுத்த உணவு தெரிய வரும். சும்மா இல்ல, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்மள மாதிரி இல்ல, தனது ஞான கண்ணால் பார்த்து பார்த்து எது எது சுத்த உணவு லிஸ்டே கொடுக்கிறார். எது எது கோளாறு செய்யும் உணவு பட்டியல் இடுகிறார். எந்த உணவிலே அமுதவாகம் ஜாஸ்தி வரையறுக்கிறார். எந்த உணவிலே விஷபாகம் தூக்கல் தூக்க சொல்லுகிறார். படிக்கணும், படித்து பேப்பர்களை எழுதி சமையல் அவையில் பழிச்சுன்னு ஒட்டி வைக்கணும். கிழங்கு வகையா? கருணை கிழங்கு மட்டும் ஓகே ஓகே. அரிசி வகையா? சீரக சம்பாதான் அளோடு. பருப்பு வகையா? துவரும் பருப்பு விட்டு எதையும் தொட்டு விடாதே. பழவகையாம்? பேயன் ரசித்தாளி அல்லாமல் பேசாதே. பால் வகையா? தேங்காயை விட்டு எதுவும் சீண்டாதே. இன்னவிர நேரம் ஒதுக்குங்கள். வள்ளலாரின் உரை நடை பகுதியை ஓராயிரம் தடவையாவது படியுங்கள். ஓராயிரம் தடவை, அப்பத்தான் ஒரு அளவுக்காவது தெரிவு பிறக்கும். தெரியுதா?